இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள், பறவைகள், மீன்கள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு தருவதால் ஏற்படும் நன்மைகள். இது ஒரு வித்தியாசமான டாப்பிக்கு. வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளோடு நம்ம வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பரிகாரங்களாக கோவிலுக்கு போகிறோம், ப்ளஸ் நம்ம ரெமெடியாக சில விஷயங்களை பண்ணுறோம். இதில் குறிப்பாக இந்த உணவுகளை இந்த மாதிரியான விலங்குகளுக்கு தரதால் நமக்கு இமீடியட்டான ஆக்ஷன் கிடைக்கும், அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விலங்குகள், உயிரினங்கள், பறவைகள் இதில் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாய், பசுமாடு, மீன், குரங்கு வகைகள், யானை, காகம், இந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம உணவு கொடுத்தா என்னென்னலாம் நன்மைகள் ஏற்படுன்றதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. பொதுவாக தானத்தில் சிறந்தது அன்னதானம், அவற்றை வாயில்லா ஜீவன்களுக்கு தருவது மிகவும் சிறப்பு. ஏன்னா நிறைய தானங்கள் இருக்குது, கண் தானம், ரத்த தானம், என்னென்னவோ இருக்குது. அதில் வந்து அன்னதானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பசி தான் போதும்ன்று சொல்கிற ஒரே இடம் வந்து வயிறு. சாப்பிடும்போது தான் நீ என்ன பொன்பொருள் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட போதும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. வயிறு ஒன்று தான் போதும்ன்ற சொல்கிற இடங்கள். இதில் முக்கியமானதை வந்து முதல்ல வந்து நாய். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரவர், இல்லைன்னா சாய்பாபா, இல்லை கேது பகவானின் அம்சமாக கூறப்படுவது தாங்க நாய். இவற்றுக்கு உணவு அல்லது தண்ணீர் தருவது மிகவும் சிறப்பு. அது குறிப்பாக வந்து நாம் உணவு உண்ட பிறகு நாய்களுக்கு உணவு தருவது ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா வீட்டு வாசலில் நம்ம தண்ணி ஒரு இதுவும் இல்லை பக்கெட்லேயே வச்சுருந்தா நாய் அது மாதிரி வந்து குடிச்சிட்டு போவோம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து எல்லா நாட்களும் செய்யலாம். குறிப்பாக வந்து வியாழக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் செய்வது சிறப்பு. இவ்வாறு நாய்களுக்கு உணவு உண்ட பின் நம்ம தருவதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்காது, சாப்பிட்டு வேணால் தரணும். இந்த மாதிரி தருவதால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து எதிரிகள் தொல்லை விலகும், பைரவரின் அருள் கிடைக்கும். ஏன்னா நாய் என்றது பைரவரோட வாகனமாகவும் கருதப்படுதுங்க. ஸோ இதுதான் நாய்களுக்கு உணவு தருவதால் ஏற்படும் நன்மைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா பசுமாடு. பசுமாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம். இப்போ காலையில் இருந்தோம்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு கஞ்சி தண்ணி மாதிரி நம்ம வீட்டு வாசலில் வச்சோம்னா வெளியில் போகிற பசுமாடு வந்து குடிச்சிட்டு போனால் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இவற்றுக்கு தினந்தோறும் உணவு தருவது அல்லது நீர் தருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு தருவது ரொம்ப ரொம்ப மிகவும் நல்ல சிறப்பு. ஏன்னா பித்ருக்களோட சாபங்கள் விலகும். இவற்றிற்கு பச்சரிசி, அகத்திக்கீரை, புல், வெல்லம், தண்ணீர், வாழைப்பழம் போன்ற பொருட்களை கொடுக்கலாம், இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இவ்வாறு செய்யும்போது என்னென்னா வீட்டில் செல்வம் பிறகும், வியாபாரம் சிறக்கும், மற்றும் மகாலட்சுமி வாசம் செய்வார். இப்போ ஒரு வியாபார ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வியாபாரமே நடக்கலை, ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, இல்லை வீடு வந்து கட்டிட்டு பாதியில் நிற்குது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது பசுமாடு வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு உணவு கொடுத்தோம்னா அது சாணம் மற்றும் கோமியம் இடும். அது வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல மகாலட்சுமி வாசத்தை கொடுத்து அந்த நின்று போன வீடு கட்டுறதுக்கும் வியாபாரங்கள் விருத்தியாகிறதுக்கும் வழிபடுங்க. அடுத்தது வந்து முக்கியமான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன். இவற்றை வீட்டில் வளர்க்கலாம். இந்த கிங்ஃபிஷர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது வளர்க்குறது நம்பது. மேலும் கோவில் குளங்களிலும் உணவு தரலாம். வீட்டில் வளர்த்து அதுக்கும் உணவு தரலாம், இல்லைன்னா கோவிலில் போகும்போது குளத்தில் இருக்கிற மீனுக்கு உணவு தருது நல்லது. அதுவும் பொறி மாதிரி தருது, ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இது மகாவிஷ்ணுவின் அம்சமாக இருக்குது. மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணம் அமையுங்க. இப்போ ஆக்சுவலாக நமக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, ஒரு காலையிலேருந்து ஒர்க் இருக்கும், ஈவினிங் ஒரு 3 o'clock ரொம்ப டென்ஷனாக இருக்கும். வீட்டில் வந்து இல்லை ஆஃபீஸில் மீன் தொட்டி இருக்குன்னா அந்த தொட்டிக்கு போயிட்டு ஜஸ்ட்டு ஏதாவது ஃபுட்டு போட்டு அதை பார்த்துட்டே எதுனா அந்த மூமெண்ட் பார்க்கும்போது நம்மளோட என்ன சொல்கிறதுனா எதிர்மறை எண்ணங்களாக வந்து நேர்மறை எண்ணம் வரும். ப்ளஸ் நம்ம ஒர்க்கில் ஆக்டிவிட்டியை கொடுக்கணும். இதுதான் மீன்களுக்கு உணவு தருதுங்க. அடுத்தது குரங்கு. இது ஏற்கனவே தெரியும், ஆஞ்சநேயரின் அம்சம். இவற்றிற்கு சனிக்கிழமை உணவு தருவது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக வாழைப்பழம், உணவு வகைகள் தருவது சிறப்புங்க. இதனால் என்ன வம்ச விருத்தி அடையுன்றது ஐதீகங்க. அதுவும் ஆஞ்சநேயர் அம்சமான குரங்குகள் தருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யானை. அது வந்து குருவின் அம்சம். இவற்றிற்கு கரும்பு, வெல்லம், வாழைப்பழம் தருவதால் என்ன பலன்கள் பார்த்திங்கன்னா, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு அம்சமான யானை கொடுத்தனா குரு பார்வை பற்ற என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும், அத்தனை பலன்களும் யானைக்கு உணவு தருவதால் ஏற்படுங்க. இதுதான் யானைக்கு, அது முக்கியமாக வந்து கோயில் யானைகள் தான் தர முடியும். அது வந்து ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி பெரிய கோயில், இப்போ சென்னையிலேயும் நிறைய கோயிலில் யானைகள் இருக்கும், அங்கே கொடுக்கறது நல்லதுங்க. இதை குறிப்பாக வந்து சனிக்கிழமையில் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி நம்மளோட பிறந்த நாள், என்னென்னா திருமண நாள், நட்சத்திர பிறந்தநாள், நம்மளோட நட்சத்திரம் வரும்போது கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, பணம் வரவுக்காக பேங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை பேங்க் லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இமீடியட்டாக அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.
அடுத்தது அந்த இறுதியானது பார்த்தீங்கன்னா காகம். நான் உணவு ஒன்று முன்பு தர வேண்டும். எப்பவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா படைச்சிட்டு உடனே முதல்ல காகத்துக்கு தான் வைப்பாங்க. தினமும் தருவது சிறப்பு, குறிப்பாக சனிக்கிழமை அன்று தருவது சிறப்பு, அமாவாசை அன்று தருவது சிறப்பு. ஏன் வந்து படைத்த உடனே கொடுக்குறோன்னா நம்மளோட மூதாதையர்கள் பித்ருக்கள் வந்து காகம் வழியாக வந்து உணவு உண்பார்கள் என்பது ரொம்ப சிறப்பு. அதனால் அதுக்கு தருவதால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும். மேலும் காகத்துக்கு வந்து மாடியில் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வைக்கலாம், அதுவும் வெயில் காலம் மாதிரி இருக்கும்போது குடிக்கும். ப்ளஸ் உளிர்ந்த திராட்சை, உதர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சாலும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இது பித்ருக்களோட என்ன சொல்கிறதுன்னா ஆசி கிடைக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது விலகிடும், நாள்பட்ட கடன்கள் விலகும் மற்றும் மன நிம்மதி கிடைக்கும். இது காகத்துக்காகங்க. ஸோ இந்த டாபிக் மூலமாக விலங்குகள், பறவைகள், மீன்கள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு தருவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்ன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ ஆறுமே எல்லாமே ஃபாலோ பண்ணலாம், ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். இது இமீடியட்டாகவும் இருக்கும், அது நாள்பட்டு நம்ம கண்டினியூஸாக செய்யும் போது நமக்கு நல்ல எஃபர்ட்டை கொடுக்கணும். இதுதான் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு டாப்பிக்கில் சந்திக்கலை மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.